ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைன் ஆர்ட்ஸ்லகம் இது உங்கள் திறமையின் வெளிப்பாடு இன்றைக்கு தந்தூரிக்கு பெஸ்ட்டு கொடுவாவா இல்லை வாவல் பாறையான்னு பார்க்கலாம் வாங்க தந்தூரிக்கா எந்த ரவுடி ஃபிஷ்ஷாக வேணாலும் இருக்கட்டும் அது ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்புறம் அதை நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இருக்கணும் அவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட்டு நான் கொடுவா ஃபிஷ் எடுத்திருக்கேன் இதில் வந்து குட்டி குட்டியாக கீரல் போட போகிறேன் இது கொஞ்சம் கீரல் போட கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அதோடய ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஸோ இதே மாதிரியே நிறைய கீரல் போட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா போகும் நெக்ஸ்ட்டு வவ்வால் பாறை எடுக்க போகிறேன் இது கொஞ்சம் ஸ்கின் ஹார்டாக இருக்குது கீரல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஷேப்பும் அப்படியே இருக்குது என்ன மாதிரி வேணுமோ அதே மாதிரியே இருக்குது ஃபஸ்ட்டு மேரினேட்டிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன் அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அதை ஒரு பெரிய பவுலில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவும் பண்ணிவிடு வேணாம் கசந்துடும் அப்புறமா நான் ரென் ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபிஷ்ஷில் எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு நலுங்கு வைக்கிற மாதிரி நல்லா பூசிக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்கு உள்ளே வெளியேனு எல்லா இடத்துலையும் பூசிக்கோங்க இது அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் இப்போது மசாலா எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் சோம்பு பத்து பல்லு பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி அஞ்சு காஷ்மீரி மிளகாய் எடுத்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபிஷ்ஷோட ரெண்டு பக்கமும் அந்த எல்லா கட்டிங்ஸ்லேயும் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே இரண்டு மணி நேரம் வச்சிருவோம் இப்போது அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம் டெம்ப்ரேச்சர் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கிட்டேன் ஃபங்க்ஷன் ரோட்டி சரியில் வச்சுக்கிட்டேன் டைமர் வந்து டென் மினிட்ஸ் வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளார நம்ம ட்ரேயை ரெடி பண்ணிடலாம் நான் ட்ரேயில் ஃபாயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன் அப்படின்னா பேக் ஆகும் பொழுது இந்த ஆனியன் ஃப்ளேவர் அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் சேரும் பொழுது அந்த அரோமா நல்லாயிருக்கும் இந்த கட் பண்ண இந்த வெஜிடபிள்ஸை ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஃபிஷ்ஷையும் க்ரில்ல வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதை எடுத்து ஓவனில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கிரில்லை வச்சுட்டு கீழே ட்ரேயை வச்சிடலாம் அப்போ தான் குக்காயி வரப்போ கீழே ஸ்டோர் ஆகிக்கும் அதுக்கப்புறமா டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வச்சுக்கிட்டேன் ஃபங்க்ஷன் வந்து ரோட்டி சரியில் வச்சுக்கிட்டேன் டைமர் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கிட்டேன் எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஃபிஷ்ஷை எடுத்து திருப்பி போட போகிறேன் இப்போயே என்னோட ஃபிஷ் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் திருப்பி போட்டுக்கலாம் இதை திருப்பி நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்க போகிறேன் சேம் மோடில் ஓகே எனக்கு இன்னும் நல்ல கிறிஸ்பியான ஃபீல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ப்ராயில் ஃபங்க்ஷனில் வைங்க இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ என்னோடது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு என் ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு ததா என்னோடய ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எந்த ஃபிஷ் நல்லா இருக்குன்னு கொடுவாவா இல்லை வாவல் பாறையான்னு டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா ரெண்டு ஃபிஷ்ஷுமே ஒரே மாதிரி தாங்க இருந்தது ஆனால் வவால் பாறையில் எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்மெல் வந்தது எனக்கு அது பிடிக்கல ஸோ எனக்கு பெஸ்ட்டு கொடுவா தாங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்